செங்கட்டுவன் மர்டர் கேஸ் நம்மளுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லிருக்காங்க. வெரி காம்ப்ளிகேட்டட் கேஸ், ரொம்ப ஜாக்கிரதையா டீல் பண்ணு. சார் பாத்து, இதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் போதுமா? உட்காருங்க. இத படிக்கிறதுக்கு நாலஞ்சு நாள் ஆகும் போல இருக்க. அது சரி, படிக்கிறதுக்கே நாலஞ்சு நாள் ஆகும்னா உங்களுக்கு படிச்சதை புரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? புரிஞ்சதை முழுசா செயல்படுத்துறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? செயல்பட்டதை என்கிட்ட ரிப்போர்ட்டா சப்மிட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? மிஸ்டர், நான் உங்களை குழப்பறதுக்காக கேட்கல. ஐ வாண்ட் டு நோ வெதர் இட் இஸ் இன் யுவர் ரேஞ்ச் ஆர் நாட். டெல் மீ, தட்ஸ் ஆல். ஐல் டு இட் சார். பார்த்து நீ பேசுற, நான் முடியற வரைக்கும் வெளியே நிக்கிறேன். தேவையில்ல, நீயே பேசு, நான் வெளியே இருக்கேன். பார்த்து வந்துட்டா நீ தான்டா முதல்ல சொன்ன, முதல்ல நீயே பேசு. கிரிதாண்டா நீ வந்துட்டேன்னு முதல்ல என்கிட்ட சொன்னா? பார்த்து, எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லடா, நீ ரமணா கிட்டே பேசு, நான் அப்புறம் பேசிக்கிறேன். கிரி, கொஞ்சம் உனக்கு தெரியாது பார்த்து, இவன் ஒரு தலைவலி கேஸ், இவங்கிட்ட வாய் கொடுத்தும் பழைக்கவே மாட்டான். ரமணா நீயாவது சொல்லு. பாத்தியாடா, இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் நம்ம பேரை மறக்காம சொல்றா? ஆமாடா, அதான்டா ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது. நீ இருக்கிய வேஸ்ட் ஃபெலோ. டேய் பார்த்து, நீ கொஞ்சம் கூட மாறலடா, கொஞ்சம் வளர்ந்துட்ட அவ்வளவுதான். நீயே பேசு. தேவையில்ல, நீயே பேசு. பார்த்து, நீ ஊரை விட்டு போனதுல இருந்து கவலையில நான் ராத்திரி சாப்பிடறத விட்டுட்டேன். தெரியலடா, நீ குண்டாயிட்டு இருக்க, டாக்டர் தானே உன்னை சாப்பிட கூடாதுன்னாரு. நீ பேச வேண்டியதெல்லாம் பேசிடுற, நான் வெளியே இருக்கேன். ஓகே ஓகே, இனிமே நான் வாயை திறக்கல, சரியா? வேற என்ன விசேஷம் பார்த்து? நீ தாண்ட சொல்லணும். நம்ம கூட பழகினவெல்லாம் ஒவ்வொரு பக்கம் செட்டில் ஆகிட்டான்டா. படித்தவனுங்களாம் வாதியார் ஆகிட்டானுங்க, படிக்காதவங்களாம் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கான், உச்சாலிங்களாம் வட்டி கூட்டு பணம் சம்பாதிக்கிறான், முட்டா பசங்க கடன் வாங்கி விவசாயம் பண்றாங்க. வாடா வெளியே போய் ஒரு காபி சாப்பிட்டு தம் அடிச்சுட்டு வரலாம். ஒரு நிமிஷம், அத்துட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். தம் அடிக்கிற விஷயம் அவங்களுக்கு இருக்கா? தேவையில்லைல்ல, காஃபி குடிக்க போறோம் சொல்றேன். அப்படின்னா ஓகே. மாநிலத்தோட வருங்கால முதல்வர், சுத்தி லட்சக்கணக்கான மக்கள், 20 டிவி சேனல், ஜெட் கேட்டகரி செக்யூரிட்டி, ஒரு பவர்ஃபுல் ரைஃபிள், 2 கிலோ தலை, ட்ரிகர் பிரஸ் பண்ணா பூம். இதுல மூணு ப்ராப்ளம் இருக்கு. ஒன்னு, குண்டு இந்த துப்பாக்கில இருந்து சுடப்படல. சரி, சுட்டவங்க கிட்ட ரெண்டு துப்பாக்கி இருந்தது, நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக ஒன்னு இங்க விட்டு போயிட்டான்னு வச்சுக்கலாம். ரெண்டு, இந்த ஆங்கில இருந்து ஷூட் பண்ணா புல்லட் இந்த இடத்துல தான் பண்ணுமே தவிர சரியா நெத்தில படாது. இட்ஸ் எ ஸ்ட்ரைட் ஷாட். மூணு, செங்குட்டுவன் செத்ததும் போலீஸ் ஸ்ட்ரைட்டா இந்த பில்டிங்க தான் ரவுண்ட் பண்ணிருக்காங்க. கம் ஆன், மெயின் கேட் க்ளோஸ் பண்ணுங்க. யாரோ சொல்லி வச்ச மாதிரி புல்லட் சவுண்ட் கேட்டிருக்கலாம்ல சார். 10,000 வாட் ஸ்பீக்கர், என்ன யாரும் அசைக்க முடியாது அந்த சவுண்ட்ல. புல்லட் சவுண்ட் கேட்டிருக்காது. அதுக்கு அப்புறம் என்னாச்சு? இந்த பில்டிங்ல இருந்து ட்ரெயின் மேல குதிச்சிருக்காங்க. ஓ, இங்க இருந்தா? இவன் ஒலிம்பிக்ஸ் போயிருந்தா இந்தியாவுக்கு ஒரு கோல்டு மெடல் கிடைச்சிருக்கியா?